फ्रेंड्स वेलकम टू आईटीए मॉक टेस्ट ऑल्ट्रेड यूट्यूब चैनल இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டூடெண்ட் மட்டும் காமன் இல்லை, இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களும் சரி, ரயில்வேயில் ஆர்ஆர்பியில் குரூப் டி குரூப் சி எக்ஸாம் எழுதுகிறவங்களும் போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களும் சரி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா போலீஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களும் சரி, சரிங்களா, எல்லாருக்குமே இந்த டாபிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராஃபிட் லாஸ், அதாவது ப்ராஃபிட் லாஸ், அப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சரி, சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாபம் நஷ்டம் அப்படின்னும், அப்புறம் வந்து தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் கம்பல்சரி கேட்டுகிட்ருக்காங்க க்வெஷ்சன்ஸ். அதனால் இந்த வீடியோவை நீங்களும் பார்க்கலாம், உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து செகண்ட் இயர் ஃபார் ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு, செகண்ட் இயருக்குள்ளே வருது, சரிங்களா. ஃபஸ்ட்டு கொஷின், அதாவது கொஷின் இங்கிலீஷில் தான் இருக்கும், நம்ம தமிழ் தமிழில் வந்து நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவோம், அதனால் பயப்பட தேவையில்லை, சரிங்களா. வாட் இஸ் த டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட்னா என்ன, தள்ளுபடினா என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா. தள்ளுபடினா என்னென்னா நீங்கள் விற்கிற விலையில் கம்மி பண்ணுறது தான் தள்ளுபடின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க, அந்த பொருளை நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, 120 ரூபாய்க்கு விற்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அதில் ஒரு அமௌண்ட்டு கம்மி பண்ணி கொடுக்குறீங்க, சரிங்களா. அதுதான் இப்போ செல்லிங் ப்ரைஸ். அப்போ ஆன்சர் வந்து சீன்னு சொல்கிறாங்க, டு ரிடக்ஷன் கிவன் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட், சரிங்களா. செல்லிங் ப்ரைஸில் நீங்கள் கம்மி பண்ணுறீங்க, குறைக்கிறீங்க, சரிங்களா. அதில் கம்மி பண்ணி கொடுக்கறது தான் வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம், சரிங்களா. சி தான் ஆன்சர். வாட் இஸ் ப்ராஃபிட், ப்ராஃபிட்னா என்ன, லாபம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லாப நஷ்ட கணக்கு சொல்லுவோம்ல, அதில் லாபம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லாபம்னா என்ன உங்களுக்கே தெரியும், சரிங்களா. செல்லிங் ப்ரைஸ்னா என்ன, காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோம். செல்லிங் ப்ரைஸ்னால் நீங்கள் விற்கிறீங்க, சரிங்களா. காஸ்ட் ப்ரைஸ்னால் நீங்கள் வாங்கின விலை, சரியா. நீங்கள் ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க, சரிங்களா, அது வந்து காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோம், சரிங்களா. இப்போ நான் 100-500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், அது காஸ்ட் ப்ரைஸ், சரிங்களா. அந்த பொருளை நான் என்ன பண்ணுறேன், 550 ரூபாய்க்கு விற்கிறேன், சரிங்களா, அது செல்லிங் ப்ரைஸ். அப்போ இதில் எது நம்பர் வேல்யூ அதிகமாக இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது, அப்போ அதை ரைட் சைடில் விட்டுணும், சரிங்களா. அதிலிருந்து மைனஸ் பண்ணுறது காஸ்ட் ப்ரைஸ், சரிங்களா. அப்போ ப்ராஃபிட்னா என்னன்னா, ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிச்சிங்கன்னா அது ப்ராஃபிட், லாபம் சொல்லுவாங்க, சரிங்களா. காஸ்ட் ப்ரைஸை இன்னொன்றும் சொல்லுவாங்க தமிழில், அடக்க விலைன்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த டேம் இஃப் அன் ஆர்டிகல் இஸ் பர்ச்சேஸ்டு, ஒரு ஆர்டிக்கலை நீங்கள் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதான் நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, சரிங்களா. அப்போ அது என்னன்னு சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம வாங்கியிருக்கிற பொருள் வந்து காஸ்ட் ப்ரைஸும் சொல்லுவோம், சரிங்களா. அதை அடக்க விலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை விற்கிறோன்னா அது செல்லிங் ப்ரைஸும் சொல்லுவோம், சரிங்களா. மார்ஜின் ப்ரைஸ்ன்றது அந்த பொருளில் கொடுத்துருக்க ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ன்றது நீங்கள் அந்த பொருளுக்கு கொடுத்துருக்க ப்ரைஸில் நீங்கள் கம்மி பண்ணி கொடுக்குறது, சரிங்களா. எம்ஆர்பியை விட கம்மி பண்ணி கூட நீங்கள் கொடுப்பாங்க சில பேர், சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோம், சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் வந்து காஸ்ட் ப்ரைஸ்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் எஸ்பி, எஸ்பியோடைய எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்பினா என்ன, செல்லிங் ப்ரைஸ், சரிங்களா. எஸ்பின்றது செல்லிங் ப்ரைஸ் தான், அதுதான் ஷார்ட் ஃபார்மாக எஸ்பின்னு கொடுக்குறாங்க. ஆன்சர் சி, சரிங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த ஷார்ட் டேம் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரயில்வேலேயே இப்போ ஆன்லைன் எக்ஸாம் வந்துட்டுருக்கு, அதிலலாம் பார்த்திங்கன்னா இது சின்ன சின்ன சம் தான் கொடுப்பாங்க, ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி சம்மு கொடுக்க மாட்றாங்க. அதனால் நீங்கள் பார்க்குறது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான், முழுஷாக வீடியோ முழுவதும் பாருங்கள், சரிங்களா. இது நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதெல்லாம் பார்க்காதீங்க, முழுசாகவே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு, இதில் வந்து ப்ராஃபிட் லாஸு என்ன ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராஃபிட் ஃபார் பிலேயும் லாஸ் ஃபார் எல்லையும் சொல்லுவோம். அதுப்போ ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர், பி அண்டு எல், சரிங்களா.
ஓகே, வாட் இஸ் டினோட் ஐ? இப்போ நம்ம பார்க்குற இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், அதாவது தனி வட்டி கூட்டு வட்டின்னு சொல்லுவோம்ல, சிம்பிள் காம்பவுண்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் டாபிக் இப்போ கொஞ்சம் பார்க்குறோம் சரிங்களா. அதில் வரக்கூடிய ஒன் ஷார்ட்டான கொஷின், வாட் இஸ் டினோட் ஐ? ஐன்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட்டை குறிக்கும் சரிங்களா. ஐன்றது இன்ட்ரெஸ்ட், வட்டியை குறிக்குது சரிங்களா. ஹவு த பிரின்சிபல் இஸ் டினோட்டட்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் தனி வட்டியில் நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டை என்னென்னு குறிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பீன் தான் குறிப்போம் சரிங்களா. பிரின்சிபலை பீன் தான் குறிப்போம், அசல் சொல்லுவோம் தமிழில். ஓகே, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கால்குலேஷன் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தனி வட்டி கண்டுபிடித்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏ தான் ஆன்சர், ஐ ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 சரிங்களா. பின்றது பிரின்சிபல், என்ன்றது இயர், ஐ ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. அப்போ டிவைடட் பை 100, அப்போ ஏ தான் ஆன்சர். கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் பாருங்கள், ஏ தான் ஆன்சர் சரிங்களா. அதுக்கப்புறம் வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? இஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனுவலி சரிங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு கேட்குறாங்க. இதுவே 6 மாதம் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அப்புறம் 4 மாதம் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சரிங்களா. அப்போ ஃபார்முலா வந்து மாறும், அதாவது 3 மாதத்துக்கு கேட்டாங்கன்னா குவார்டர் இயர், அப்புறம் ஹாஃப் இயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆனுவலி, வருஷத்துக்கு தான் கேட்குறாங்க. அப்போ வருஷத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி த ஆன்சர், பி இன்ட்டு 1+ R டிவைடட் பை 100 பவர் n, அதுதான் ஆன்சர் சரிங்களா. 100 பவர் n அப்படின்னு சொல்லலாம், இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு a-b அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. a-b, ஏன்றது அசல், அதிலிருந்து மொத்தம் சரிங்களா, மொத்த தொகை. அப்போ மைனஸ்ன்றது பின்றது பிரின்சிபல் அமௌண்ட்டு, அதை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கிடச்சிரும், அதுதான் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுவே வந்து உங்களுக்கு ஹாஃப் இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபார்முலா, ஏ ஃபார்முலா தான் ஹாஃப் இயருக்கு சரிங்களா. இப்போ பி இன்ட்டு 1+ 1/2 இன்ட்டு ஆர் டிவைட் பை 100 இன்ட்டு 2 பவர் n, அது ஹாஃப் இயருக்கு. இதுவே குவார்டர் இயர் வருஷத்துக்கு, அப்போ குவார்டர் இயர்ன்றது வருஷத்துக்கு 4 டைம் வருமா, அப்போ 4 n. இந்த ஃபார்முலா பி ஃபார்முலாவை இது குவார்டர் இயர்னு கொடுத்தா நீங்கள் இதை குறிக்கணும் சரிங்களா. ஏ ஈக்குவல் டு பி ப்ராக்கெட் 1+ R 1/4 இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் பவர் 4 n சரிங்களா. அது வந்து கால் இயர், அதாவது காலாண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா, குவார்டர் இயர் சொன்னாங்கன்னா அது குறிக்கணும். இந்த பிஎன்ஆர் பேண்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்டுடைய ஃபார்முலா சரிங்களா. அப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும் பார்த்தீங்க, பிஎன்ஆர் பி இன்ட்டு 1+ R 100 பவர் n சரிங்களா, அதுதான் ஃபார்முலா. சப்போஸ் சி தான் ஆன்சர் சரிங்களா. ஹவு த இயர் இஸ் டினோட்டட் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் இயரை நம்ம என்ன லெட்டரில் குறிப்போம், என் லெட்டர், இப்போ தான் நம்ம பார்த்தோம், என் லெட்டரில் குறிப்போம். ஹவு த ப்ராஃபிட் அண்ட் கெயின் எக்ஸ்பிரஸர்? ப்ராஃபிட்டையோ இல்லை கே, அதாவது லாபம் சரிங்களா, கெயின் ரெண்டு, அதாவது லாபம்னாலும் கெயின்னாலும் ஒன்று தான். அப்போ நம்ம அதை எப்படி தெரிவிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் தான் தெரிவிப்போம் சரிங்களா. அப்போ இப்போ லாபம் வந்தாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி அதை நம்ம பர்சன்டேஜில் சொல்லுவோம். அப்போ சி தான் ஆன்சர், பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துருக்கு அதனால். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபார்முலா டு ஃபைண்ட் த லாஸ்? லாஸ் கண்டுபிடித்துக்கு, லாஸ் பர்சன்டேஜை கண்டுபிடித்து ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ தான் ஆன்சர், ஏ ஈக்குவல் டு, அதாவது ஏ ஃபார்முலா தான் கொடுத்து, ஏ தான் ஆப்ஷன், லாஸ் இன்ட்டு 100 டிவைடட் பை CP. சிபினா செல்லிங் ப்ரைஸ் சரிங்களா. அப்போ நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அதை பர்சன்டேஜில் கண்டுபிடிங்கன்னா இன்ட்டு 100 பண்ணுவோம். அப்போ லாஸ் இன்ட்டு 100 டிவைடட் பை CB சரிங்களா, சிபி. இப்போ ஏ தான் ஆன்சர், ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர் கரெக்ட். ஓகே, வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலா இஃப் ஹியர் இஸ் ப்ராஃபிட்? அதாவது ப்ராஃபிட்டாக இருந்தால் அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலா என்ன கேட்டுருங்க. லாஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலா இருக்குது, ப்ராஃபிட்டுக்கும் இருக்குது. ப்ராஃபிட்னா என்ன, 100+ ப்ராஃபிட்னு எழுதுவீங்க, லாஸ்னால் 100-னு எழுதுவோம். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100+ ப்ராஃபிட் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். இப்போ ஏ தான் ஆன்சர் சரிங்களா. அப்போ ஆன்சர் என்னென்னா ஏ தான், 100 டிவைடட் பை 100+ ப்ராஃபிட் ஹோல் ப்ராக்கெட் இன்ட்டு எஸ்பி, எஸ்பினா செல்லிங் ப்ரைஸ். அப்போ ஏ தான் ஆன்சர் சரிங்களா. இந்த ஏ தான் ஆன்சர் நமக்கு, இதுதான் வந்து நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இதுதான் சரிங்களா. ஓகே, ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா. சப்போஸ் இந்த இடத்துல லாஸ் கொடுத்து, லாஸுக்கான ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல
ப்ராஃபிட்டுக்கு பதில் சரிங்களா, அந்த இடத்துல ப்ராஃபிட்டுக்கு பதில் மைனஸ் லாஸ் அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கும், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. ஃபார்முலா ஒன்று தான், அந்த ஆப்ஷனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், லாஸாக ப்ராஃபிட்டான்றது கொஞ்சம் பார்த்து நம்ம செய்யணும் சரிங்களா. வாட் இஸ் அ ஃபார்முலா டு ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் இஃப் தேர் இஸ் லாஸ், அதாவது லாஸ் ஆகிடுச்சு செல்லிங் ப்ரைஸுக்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 / 100 ப்ளஸ் ப்ராஃபிட் 100 - லாஸ் இன்ட்டு எஸ்பி அப்படின்னு பார்க்குறோம், அது நார்மல் ஃபார்முலா. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எஸ்பி தான் அந்த சைடு தள்ளப்போம் சரிங்களா. இப்போ அந்த ஃபார்முலாவில் வச்சு இந்த ஃபார்முலா எப்படி கொண்டு வருதுன்றது பார்க்க போகிறோம். மேலே ஒரு ஃபார்முலா பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலா அப்போ எப்படின்னா நமக்கு என்னது தெரியும், நமக்கு என்ன தெரியும்னா காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு சரிங்களா சிபி ஈக்குவல் டு 100 / 100 - லாஸ் சரிங்களா, லாஸ் இன்ட்டு எஸ்பி அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில், எஸ்பி கேட்குறாங்க சரிங்களா, லாஸுக்கான எஸ்பி கேட்டிருக்காங்க. அப்போ எஸ்பி இங்கே வச்சுக்கிறோம், மீதி இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் அப்போ தள்ளுறோம். அப்போ என்ன பண்ணலாம், சிபி இன்ட்டு 100 - லாஸ் / 100 அப்படின்னு எழுதலாமா, இப்போ எஸ்பி வச்சுக்கிட்டு கேட்கலாம். அப்போ இந்த ஃபார்முலா ஸ்டேட்மெண்ட் எந்த இடத்துல இருக்குது, டீல இருக்குது. டீல பார்த்திங்கன்னா சிபி இன்ட்டு சிபி நான் பிஃபோர் அதாவது இவங்க பின்னாடி யூஸ் பண்ணுவேன் நான் முன்னாடி யூஸ் பண்ணுவேன் வேறு ஒன்றும் இல்லை, 100 - லாஸ் / 100 சரிங்களா. இப்போ ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர் சரிங்களா, ஆன்சர் வந்து டி. நீங்கள் அந்த ஃபார்முலா வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைன் த ப்ராஃபிட், ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம லாஸு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன படித்தோம், லாஸ் இன்ட்டு 100 / சிபின்னு படித்தோம், அதே தான் இங்கே இங்கே ப்ராஃபிட்ன்றது சேர்த்துக்கணும். அப்போ ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்ட்டு 100 சரிங்களா. அப்போ ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்ட்டு 100, அப்போ டி தான் ஆன்சர். ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்ட்டு 100 தான் ஆன்சர் சரிங்களா, டி தான் ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், கொஷின் நான் இங்கிலீஷில் தான் இருக்குது அதனால் நமக்கு வந்து தெரிய மாட்டேது சரிங்களா. சம்மெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், இதில் கொஷின் இங்கிலீஷில் இருக்குது, அதை புரிஞ்சிக்கிறேன் நான் சொல்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வாட் இஸ் த ப்ராஃபிட் அமௌண்ட், லாப அமௌண்ட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஐஃபோன் இஃப் த ஐஃபோன் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 50 அதாவது 50,000 50,000 அண்டு செல்லிங் ப்ரைஸ் 70,000. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் ப்ரைஸு அதாவது வாங்கியிருக்காரு 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காராம் அவர் அந்த பொருளை சரிங்களா. அதை செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்கிறாரா, விற்கிறாராம் 70,000 ரூபாய்க்கு விற்கிறாராம். அப்போ அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் கேட்குறாங்க சரிங்களா. அப்போ நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னது, ப்ராஃபிட் ஈக்குவல்டு சரிங்களா எஸ்பி மைனஸ் சிபி, இது ப்ராஃபிட் என்ன ஃபார்முலா. நீங்கள் அப்படி போட்டாலும் சரி, நீங்கள் வாயாலே நம்ம சொல்லுவோம்ல 50,000 ரூபாய்க்கு வாங்கி 70,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, அப்போ எவ்வளோ லாபம். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா 70,000லேருந்து 50,000 மைனஸ் பண்ணால் கிடச்சிருமா, அப்போ அதுதான் பண்ண போகிறோம். அப்போ அதுதான் நான் பண்ண போகிறேன், 70,000 நம்ம ஃபார்முலா வச்சு ஃபஸ்ட்டு போடுறேன். அப்போ நீங்கள் ஃபார்முலா எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்துங்க சரிங்களா. ரெண்டு திங்க வச்சிங்கன்னா எவ்வளோ வரும், 20,000 ரூபாய் வருங்களா. இப்போ ஆன்சர் 20,000 சரிங்களா, எப்படி வருதுன்னு பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு சம் போகலாமா, வாங்க நெக்ஸ்ட்டு சொன்னாங்க வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. இஃப் எ ப்ராஃபிட் 5% இந்த கம்ப்யூட்டர் டேபிள் பாட் 1,050 வித் 50 ஆஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தம்பி என்ன பண்ணுறாரு, கம்ப்யூட்டர் டேபிள் வாங்குறாரு, எவ்வளோத்துக்கு வாங்குறாரு, 1,150 ரூபாய்க்கு நீங்களே வாங்குறீங்க, நீங்கள் தான் அந்த தம்பின்னு வச்சுங்க, 1,150 ரூபாய்க்கு வாங்கிறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த பொருளை வாங்கி உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க, எடுத்துகிட்டு வரதுக்கு உங்களுக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எவ்வளோ ஆகுது, 50 ரூபா ஆகுது. அப்போ உங்களுக்கு மட்டும் இந்த பொருளுக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ செலவழிச்சிருங்க, அப்போ ஆல்ரெடி ஒரு 1,150 நீங்கள் ஒரு செலவழிச்சிக்கிங்க ஒரு 50, அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 1,200 ரூபா நீங்கள் அந்த பொருளுக்கு செலவழிச்சிங்க. இப்போ அந்த பொருள் வந்து உங்களுக்கு உங்கள் ரிலேஷன் யாரோ கேட்குறாங்க, சரி காசு கொடுப்பானா வேணா எனக்கு அந்த பொருள் வேணால் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 5% லாபத்தில் வச்சு விற்கலான்னு ஆசைப்பட்றீங்க, அப்போ விற்க போகிறீங்க. அப்போ நமக்கு இப்போ நீங்கள் மொத்தமாக எவ்வளோ அந்த பொருள்ன்றது நமக்கு தெரியணும் சரிங்களா. அப்போ 1,150 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க, 50 ரூபாய் நீங்கள் பஸ் சார்ஜும் போட்டு செலவு பண்ணிட்டு வரீங்க. அப்போ அந்த பொருள் மேலே நீங்கள் எவ்வளோ விற்கணும்,
1200 ரூபா அந்த பொருளுக்கு நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க சரிங்களா. அது இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, 5% ப்ராஃபிட்டில் விற்றுக்கீங்கன்னா 5% கூட ப்ராஃபிட் வச்சுக்குப்பா கூட கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுறீங்க, ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். எந்த எத்தனை பர்சன்டேஜுக்கு கேட்டாலும் கொடுத்துருக்க வேல்யூ கூட அந்த வேல்யூவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், 1200 ரூபா கொடுத்துருக்காங்க, அதில் 5% எவ்வளோன்னு கேட்குறாங்க, ப்ராஃபிட்னால் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 5 மேலே போட்டுக்கணும், கீழே 100 போட்டுக்கணும். இதே 20 கேட்டாங்கன்னா 20 ÷ 100 போட்டுக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 0 மேலே 2 0 கேன்சல் ஆயிடுச்சு சரிங்களா. மேலே 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 12 ×5 இருக்குது. அப்போ 12 ×5 கொட்டினீங்கன்னா எவ்வளோ, 12 ×5 பெருக்கினீங்கன்னா 60, 12 ×5 60 சரிங்களா. அப்போ 60 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் 5%க்கு இந்த ரேட்டுக்கு வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ அவங்களுக்கு விற்கணும், அப்போனா இது கூட 60 சேர்த்துக்கணும் சரிங்களா. அப்போ 1260 ரூபாய்க்கு விற்கித்தா உங்களுக்கு 5% லாபம் கிடைக்கும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு புரியுதா, இப்போ ரொம்பவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்குற விலையில் அவங்க நீங்கள் எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க அதை ரெண்டுத்தையும் சேர்ந்தால் தான் உங்களுடைய அமௌண்ட்டு சரிங்களா. நீங்கள் 1150 மட்டுமே 5 50 ரூபா விட்டுட போகிறது, ஏன்னா அதுவும் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. அப்போ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் ப்ராஃபிட் செக் பண்ணணும். அப்போ 1200 ரூபா வருது, அதுக்கு நான் 5% பார்த்தா 60 ரூபா வருது. அப்போ அந்த 60 ரூபா கூட தான் நான் இது பண்ணுறேன். அப்போ நம்ம வந்த அமௌண்ட்டு கூட ஆட் பண்ணால் 60 ரூபா, அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 60 ரூபா கிடைக்கும். 5% விற்றீங்கன்னா 60 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும், வேறு ஒன்றும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு சம் ரொம்ப சிம்பிள் தான். சரி, வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் இஃப் எ ப்ராடக்ட் இஸ் சோல்டு 572 வித் எ ப்ராஃபிட் ஆஃப் 72. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. அதாவது அதாவது செல்லிங் ப்ரைஸ்னால் விற்ற விலையை சொல்லுவோம், காஸ்ட் ப்ரைஸ்னால் அடக்க விலையை சொல்லுவோம் சரிங்களா. அப்போ நீங்கள் வாங்கின விலை எவ்வளோ, நீங்கள் வாங்கின விலை தான் காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோம், அதான் அடக்க விலை. காஸ்ட் ப்ரைஸு கேட்குறாங்க, ஆனால் அவர் எவ்வளோக்கு விற்றுருக்காராம், 572 ரூபாய்க்கு விற்றுருக்காராம் அந்த பொருளை. காஸ்ட் ப்ரைஸு தெரில, 572 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. செல்லிங் ப்ரைஸு 572 ரூபா, அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 72 ரூபா லாபம் கிடச்சு. அப்போ நம்ம என்ன, இதிலேருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல. அப்போ 572 ல இருந்து 72 ரூபா மைனஸ் பண்ணிங்கன்னா உண்மையான விலை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம், அதான் பண்ண போகிறோம். வாங்க, காஸ்ட் ப்ரைஸுக்கு எவ்வளோ விற்றுருக்காரு, 572 ரூபா ஃபஸ்ட்டு எஸ்பி மைனஸ் ப்ராஃபிட். அப்போ எஸ்பி எவ்வளோ, 572, ப்ராஃபிட் எவ்வளோ, 72. இதை கழிச்சிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா, அப்போ 500 ரூபா தான் காஸ்ட் ப்ரைஸ் சரிங்களா. இப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இல்லை நீங்கள் டைரெக்டாக உங்கள் வாயாலே போட முடிஞ்சாலும் தப்புன்னு நீங்களாக கூட போட்டுக்கலாம் சரிங்களா. 572 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்றுருக்காரு, 72 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அப்போ 72 ரூபா லாபம் கிடச்சிருனா அந்த 700 லாபத்தை மட்டும் கழிச்சிட்டிங்கன்னா அந்த பொருளுடைய ஒரிஜினல் விலை தெரிஞ்சிடும், அதுதான் சரிங்களா. 500 ரூபா லாபம், ஏ தான் முடிஞ்சிச்சு. வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 16 போல்ட் சரிங்களா, 16 போல்ட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் 12 போல்ட். அதாவது 16 போல்ட் இருக்குது வச்சுருக்காரு, அதை வாங்கின விலை சரிங்களா, அதை வந்து எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் வாங்கின விலையா, செல்லிங் ப்ரைஸ் 12 போல்டு விற்றதுக்கே சம்பாதிச்சிட்டார் சரிங்களா. அப்போ ஒரு 4 போல்டு லாபம் கிடைக்குது. 16 போல்ட்டு வாங்கிட்டு வராரு. அந்த போல்டு என்ன பண்ணுறாரு, நட்டு போல்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த போல்டு தான். அந்த போல்டை 12 போல்டு, இப்போ 16 போல்டு 150 ரூபான்னு வச்சிங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 150 ரூபானா 12 போல்ட்லேயே அந்த 150 ரூபா சம்பாதிச்சிட்றாரு. அப்போ மீதி 4 போல்ட்டு அவர் எக்ஸ்ட்ரா இருக்குது, அப்போ அதுவும் ஒரு காசு போட்டு விற்பார் சரிங்களா. அப்போ அவருக்கு அதான் கேட்குறாங்க, அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அவருக்குன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சும்மா பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100, இதுதான் இதுக்கு ஃபார்முலா. அப்போ எக்ஸுனா என்ன, அவர் வாங்கின பொருள் என்னவோ அந்த பொருள் அங்கே போட்டுக்கணும். 16 பொருள் வாங்கியிருக்காரு சரிங்களா, அதை நீங்கள் போட்டுக்கணும். ஒய்ன்றது எவ்வளோ பொருள் விற்றுருக்க, 12 பொருள் சொல்கிறாங்களா, அந்த 12 தான் இங்கே போடணும். இது இங்கே போ போல்டாக இருக்கலாம், சப்போஸ் சில இடத்துல பென்னாக இருக்கலாம், இல்லை சில இடத்துல புக்காக இருக்கலாம், இல்லை பழமாக இருக்கலாம்,
சில ஃப்ரூட்ஸ் ஐட்டமாக கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த கான்செப்ட் மட்டும் இந்த ஞாபகம் வச்சுக்கணும். இது மாதிரி கொஷின் வந்தால் இந்த அந்த எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒய் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் சரிங்களா. பென்சில் பென் கூட சில நேரம் கால டைம் கேட்பாங்க. இப்போ மைனஸ் 12 டிவைட் பை 12 போட்டேன், அப்போ இன்ட்டு 100. இப்போ நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 4 டிவைட் பை 12 இன்ட்டு 100. அப்போ அடிக்கலாமா? இப்போ 1 நாங்கள் 3 12, அப்போ நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 100 டிவைட் பை 3 வருது. ஃபைனலாக 100 டிவைட் பை 3 வருது. இதை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 33.33 வரும் சரிங்களா. 10 எத்தனை 3 இருக்குது? 3 இருக்குது. அப்போ ஒரு 3 குறையுது, 1 குறை, ஒரு நம்பர் மீறுது. அந்த நம்பரை பக்கத்து நம்பர் கூட வச்சுக்கிறேன். அப்போ வச்சிங்கன்னா இதுவும் 10 வரும். அப்போ இந்த 0 கூட வச்சா இது 10 வருது. அப்போ 10 கூட 10 இந்த 10 எத்தனை நம்பர்? 3 இருக்குது. 3 இருக்குது. அப்போ மீதி 1 மீறுது சரிங்களா. அப்போ புள்ளி வச்சுக்கிறேன், ஏன்னா அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கிறேன். அப்போ 3 சரிங்களா. அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இதோட நிறுத்திக்கலாம். அப்போ 33.33 தான் ஆன்சர் சரிங்களா. சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 7,282 வித் எ ப்ராஃபிட் ஆஃப் 208 சரிங்களா. அதாவது செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க சரிங்களா. வாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா வாட்டோ அங்கே என்ன கேட்குறாங்களோ பாருங்கள். க்வெஸ்சனில் வாட் இஸ் செல்லிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன், என்ன கேட்டிருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ நல்லா பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் செம்ம ஈஸியாக. அப்போ 7,282 ரூபா காஸ்ட் ப்ரைஸு, ப்ராஃபிட் வந்து அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 208 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ விற்றுருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ விற்றுருந்தால் இவருக்கு 208 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. நமக்கு ஃபார்முலா இருக்குது, நம்ம ஃபார்முலாவே அதையே சப்ஸ்டிட் பண்ணோம். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் சரிங்களா. ப்ராஃபிட்ன்றதுனால நம்ம மைனஸ் ப்ராஃபிட்னு போடுமா. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸுக்கு கொடுத்துருவாங்க 7,282 சரிங்களா. இப்போ ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ செல்லிங் ப்ரைஸு கேட்குறாங்க. அப்போ ப்ராஃபிட் கொடுத்துருக்கிறதுனால ப்ராஃபிட்டை இந்த சைடு தான் தள்ளுறோம் சரிங்களா. எஸ்பி தான் நமக்கு வேணும். அப்போ ப்ராஃபிட் இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் பி இந்த சைடு போனால் ப்ளஸ் பியாக மாறிடும் சரிங்களா. ப்ளஸ் 208 வந்துடும் சரிங்களா. இப்போ நான் டோட்டலாக எஸ்பி, இப்போ நான் அமௌண்ட்டை கூட்டணுன்னா எனக்கு அமௌண்ட்டு தெரிஞ்சிடும் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 7,490 ஆன்சர் சரிங்களா. பாருங்கள் 8 2 இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வரும் சரிங்களா. இதை இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக நான் வாயாலே சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு பொருள் 7,282 வாங்கியிருக்கீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 208 லாபம் வச்சு விற்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ 208 தேவைப்படுது. அப்போ 208 அந்த பொருள் கூட சேர்த்து விற்கிறீங்க, சேர்க்குறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ விற்பீங்க சரிங்களா. அப்போ ரெண்டு அமௌண்ட்டையும் கூட்டினா போதும்ல. அப்போ 7,282 உங்களுக்கு ஒரு 208 வேறு வேணுமா? அந்த ரெண்டு மணி கூட்டினா 0.947. இப்போ 7,490 விற்பீங்களா? அதான் சரிங்களா. இப்போ இப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம் சிம்பிளாகவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றி. இது வந்து பார்ட் 2, ப்ராஃபிட் லாஸஸ், அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த வந்து நம்ம 1A டாப்பிக்கில் நம்ம அதாவது இந்த டாபிக் 7A டாப்பிக்கில் பண்ணியிருக்கோம். 7B மீதி இருக்கிற சம் ஒரு 20 சம்மு கிட்டே இருக்குது, அதை நம்ம சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ அதையும் பாருங்கள். இந்த வீடியோவும் மறக்காமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.